இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக கண்ணம்மா உடனடியாக வந்து அவங்களுடைய ரெண்டு கிரைண்டர்லாம் வாங்கி அவங்களுடைய பிஸ்னஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்ணம்மா இட்லி தோசை மாவு கடை வந்து இனிமேல் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இதை வச்சு என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்க பிரச்சனை, அந்த பிஸ்னஸை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்றது, அதை வச்சு அந்த ஊரில் அவங்களும் ஒரு முக்கியமான ஆள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, தெலுங்கு ஒரிஜினல் இல்லாத மாதிரி, தெலுங்கு ஒரிஜினலில் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நோயே சரியாகாது, இப்போ வரைக்கும் நோய் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த வெண்பா போட்ட அது விஷ ஊசியால் இருக்கிறத இங்கே உடனடியாக அது சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்கிற கண்ணம்மாவுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இனிமேல் போகுது. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, நாளைக்கு எபிசோடில் முக்கியமான விஷயமாக நடக்க போகிறது வெண்பா தப்பிக்கிறதும், வெண்பா கடத்துனது ஒரு வேளை துர்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சந்தேகப்பட்டிருந்தோம். ஏன்னா வந்து அந்த இது இந்த விஷயம், இந்த வெண்பாவை கடத்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு வாரம் மட்டும் நடந்த ஒரு விஷயம். ஆனால் வந்து நடுவில் இந்த பிடி அசோசியேஷனுக்காக ஸ்கூலுக்கு போனது, அதுக்கப்புறம் வந்து கண்ணம்மாவோட பிஸ்னஸ் சீன்ஸ் இந்த சீன்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து, அப்புறம் வந்து அந்த பர்ச்சேசிங்க்கு போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இதை வந்து ரெண்டு வார கதையாக தமிழில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே அந்த கதையை ஒரிஜினல் கார்த்திகை தீபம் கதை கிட்டத்தட்ட 1000 எபிசோட் மாதிரி கடகடன் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே என்னென்னா அதை விட வேகமாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா, அங்கே இருக்கிறத கதையில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அங்கே இருக்கிற அதே சீன்ஸ் ரெண்டையும் வச்சு ரெண்டு மடங்கு இதில் கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான், 2 வருஷம் கழிச்சு தான் கதை முடியும் அப்படின்னா, இங்கே இன்னும் 4 வருஷத்துக்கு கதை இருக்கும் போல். நமக்கே அதை கேட்கும் போது ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி ஓகே, அப்போ நாளைக்கு வந்து வெண்பா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்காவை வந்து ஏமாற்றி துர்காவை கட்டி போட்டு, துர்காவை அடித்து இவங்க கட்டி போட்டு இவங்க தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் தான் என்னென்ன ஆகும்னா, பாரதி கிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியாது, இல்லை சொன்னால் நிறைய சந்தேகம் வந்துடுங்கிறதுனால, நான் வந்து ஒரு சும்மா கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன், வேறு வெளியூருக்கு போயிருந்தேன், சாரி எனக்கு அப்போ ஃபோன் கிடைக்கல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சமாளித்து திருப்பி வந்து சேர்ந்துக்க போகிறாங்க. ஸோ அந்த மொத்தமாக அந்த கடத்தப்பட்ட கதை ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, ஒரே ஒன்று மனசாறுதலுக்கு இருந்தது, இத்தனை நாளாக அந்த வெண்பாவை யாரும் தவிக்க விட மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்காங்களே அப்படின்றதுக்கு லைட்டாக வந்து துர்கா கொஞ்சம் பயங்காட்டினது மட்டும்தான் நமக்கு ஒரு மன ஆறுது. உங்களுக்கு இந்த வெண்பாவை கடத்தி திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது ப்ளஸ் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறத பற்றி வந்து கோவம் இருதான், சீக்கிரமாக ஒரு ஏற்கனவே நம்ம கமெண்ட்டே சூப்பராக ஒரு கமெண்ட் இருந்துச்சு, என்ன அப்படின்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்க முடியாது உடனே, ஆனால் நேற்று பேசிட்டு இன்றைக்கி வந்து கிரைண்டரை வாங்கி கடகடன்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னாங்க. கரெக்டு தானே, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி டைரெக்டாக கேஸ் போட்டால் கூட நேரம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம், ஆனால் எது யாரை தடுக்குதுன்னு தெரியல, அதெல்லாம் இப்படி எடுத்தால் கதை முடிஞ்சிருமே அப்படிங்கிறனால நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.